ஒரு கிராமத்துல லீலா சுசீலாங்கிற பேர் கொண்ட ரெண்டு பெண்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது. எப்பவும் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. ஒரு நாள் காலையில இதே போல அவங்க ரெண்டு பேரோட சத்தத்தை கேட்டுட்டு ஊர் ஜனமே ஓடி வந்தது. கிராமத்து தலைவர் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டாரு, அம்மாடி லீலா சுசீலா, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க, என்னன்னு சொல்லுங்களேம்மா. தலைவர் கேட்டதும் லீலா சொன்னா, நீங்களே பாருங்க தலைவர் ஐயா, என்னன்னே தெரியல, தினமும் சமையல் அறையில விதவிதமான சமையலை இவ சமைக்கிறா. அந்த வாசனை என் வீட்டு வரைக்கும் அடிக்குது. அப்புறம் என் பசங்களும் அதுதான் சாப்பிடணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதனால நான் சமைக்க வேண்டியதா எழுது. நான் இவகிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன், உன் வீட்டுல இந்த மாதிரி நல்ல சமையல்லாம் செய்யாதன்னு. தலைவர் ஐயா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என்னோட வீடு, என்னோட சமையல் அறை, என் விருப்பம் போல நான் எதை வேணாலும் சமைப்பேன். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தலைமுடிய புடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கிராமத்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டாங்க. அப்புறம் அவங்க சண்டைக்கான காரணத்தை கேட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஒரு நாள் சுசீலாவோட பொண்ணு அவகிட்ட வந்து சொன்னா, அம்மா அம்மா இங்க பாருங்க, என்னோட ரிசல்ட் வந்துடுச்சு, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அடேங்க அப்பா, நான் இப்பதான் கடவுளுக்கு படையல் போடுறதுக்கு லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். போ போ, போய் கடவுளுக்கு பட. நான் இப்ப வயலுக்கு போயிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கிராமத்துக்கே லட்டு கொடுப்போம். அம்மா, நானும் அப்பாவை பார்க்க உங்க கூட வயலுக்கு வரட்டுமா? இந்த நல்ல செய்தியை நானே அப்பா கிட்ட சொல்ல விரும்புறேன். இப்படி சொல்லிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வயலை நோக்கி போனாங்க. லீலா பொறாமப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சா. ஏன்னா அவளோட பொண்ணு கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா. அப்புறம் அவ மனசுல நினைச்சுகிட்டா, இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேசாம இந்த லட்டுல வயிற்று வலி மருந்த கலந்துறேன். கிராமத்து ஜனங்களுக்கே லட்டு கொடுக்கணும்னு சொன்னல, எல்லாரோட நிலைமையும் மோசமாகட்டும். அப்புறம் நான் என்னோட பழியையும் தீர்த்துக்கலாம். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சதும் லீலா லட்டுல அந்த மருந்த கலந்த. சுசீலா தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு திரும்பி வந்த. அந்த லட்டுக்களை கிராமத்து ஜனங்களுக்கு கொடுக்க போனப்ப முத முதல்ல அவங்க லீலாவோட புருஷனையும் புள்ளையையும் பார்த்தாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி லட்டு சாப்பிட கொடுத்தாங்க. லீலாவோட புருஷன் சுசீலாவோட பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வாழ்த்துக்களை சொன்னாரு. அப்புறம் ரொம்ப அன்பா அந்த லட்டுவை வாங்கி சாப்பிட்டாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு காலமாடு வந்தது. அவரை ஒரு இடி இடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுச்சு. எல்லா லட்டுவும் கீழே விழுந்து வீணா போயிடுச்சு. இத பார்த்துட்டு சுசீலாவும் அவளோட பொண்ணும் கவலைப்பட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்புறம் இங்க லீலாவோட புருஷனும் பையனும் வீட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயே, அப்படி என்னத்த சாப்பிட்டு தொலைச்சிங்க? உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி உடம்பு மோசமாயிடுச்சு? அது ஒண்ணும் இல்ல லீலா, வழியில நான் சுசீலாவையும் அவங்க பொண்ணையும் பார்த்தேன். அப்புறம் அவங்க தம் பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்த சந்தோஷத்துல எங்களுக்கு லட்ட கொடுத்தாங்க. அவர் சொன்னதை கேட்டுட்டு லீலா தன்னோட தலையில கைய வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் புருஷனையும் பையனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அவருக்கு வைத்தியம் நடந்தது. அப்புறம் அவங்க குணமாகி வீட்டுக்கு வந்தாங்க. இப்ப லீலா தான் செஞ்ச தவற உணர்ந்தா. அப்புறம் அவ போய் சுசீலா கிட்ட மன்னிப்பு கேட்டா. அதுக்கப்புறம் அவளோட தோல்ல சாஞ்ச. இப்ப சுசீலாவும் லீலாவும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. இப்ப ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. பணக்கார சகோதரன் அப்புறம் ஏழை சகோதரன். ஒரு கிராமத்துல சுசீலாங்கிற பேர் கொண்ட ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க, கமல் அப்புறம் விமல். சுசீலாவோட கணவர் இறந்து போயிட்டாரு. சுசீலா தன்னோட வீட்டுல துணிமணி தைக்கிற வேலையை பார்த்துட்டு அவளோட ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கினா. கமல் பெரிய பையன், அப்புறம் விமல் சின்ன பையன். கமல் படிக்கிறதுல ரொம்பவே புத்திசாலியான ஆளு. ஆனா விமலோட புத்தி படிப்புல கொஞ்சம் கூட நாட்டம் கிடையாது. ஆனா அவன் செங்கரண்ணனோட கராஜில மோட்டார் மெக்கானிக் வேலைய கத்துக்கிட்டு இருந்தான். விவேகமான புத்தி இருந்ததால அவன் சீக்கிரமா ஒரு நல்ல மெக்கானிக் ஆயிட்டான். அப்புறம் இங்க கமல் படிப்புல ரொம்பவே முன்னேறி போயிட்டான். அவன் மேல் படிப்புக்காக அவன் நகரத்துக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான், அம்மா இங்க என்னோட படிப்பு முடிஞ்சு போச்சுமா, இப்ப நான் மேல் படிப்புக்கு நகரத்துக்கு போயாகணும். கமல் சொன்னதை கேட்டு சுசீலா சொன்னா, ஆனா கண்ணா, இதுக்கு நிறைய பணம் செலவாகும்பா. உனக்குதான் நம்ம நிலைமை நல்லா தெரியும்ல, நீ ஒரு நல்ல வேலை தேடிக்கப்பா, அதுதான் நமக்கு நல்லது. ஆனா அப்பதான் விமல் அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் அவன் அம்மா கமல் கிட்ட என்ன சொன்னான், அம்மா அண்ணன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாருனா அவரை படிக்க விடுங்க, செலவ நான் பாத்துக்கறேன், நான் இன்னும் வேற ஏதாவது வேலை பாக்குறேமா. விமல் சொன்னதை கேட்டதும் கமல் அவனை கட்டி அணைச்சுக்கிட்டான்.
கமல் நகரத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். கமலுக்கு நகரத்துல பெரிய காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் படிச்சான். அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆபீஸ்ல கமல் ஆபீசர் ஆயிட்டான். அப்புறம் இங்க விமல் தன்னோட அம்மா கூட கிராமத்திலேயே இருந்துட்டான். அப்புறம் அவன் கமலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கமல் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் எப்பயாவது போன்ல மட்டுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பெரிய ஆபீசர் ஆனதால கமலுக்கு திமிர் வந்துருச்சு. அப்புறம் இங்க சுசீலா கமலை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவங்க விமல் கிட்ட சொன்னாங்க, கண்ணா ஒரே ஒரு முறை நீ கமலை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டு, அப்பதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க குணமாயிடுவீங்க. உங்களுக்கு கமலை தானே பாக்கணும், கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கே நகரத்துக்கு போய் அவனை கூட்டிட்டு வரேன். அப்புறம் மறுநாளே விமல் கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க அம்மாவை பாத்துக்க சொல்லி கமலை கூட்டிட்டு வரதுக்காக அவன் நகரத்தை நோக்கி போனான். அங்க போனதுக்கு அப்புறம் விமல் கமலோட அட்ரஸ தேடி அலைஞ்சான். அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு கார் அங்க வர்றதையும் அந்த கார் போய் செவுத்துல மோதுறதையும் பார்த்தான். அப்புறம் விமல் அந்த கார் கிட்ட ஓடினான். அந்த கார்ல ஒரு வயசான ஆள் இருந்ததை அவன் பார்த்தான். விமல் அவர வெளியே கொண்டு வந்தான். ஐயா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப அடிபடலையே. அட இல்லப்பா, கார்ல ப்ராப்ளம் இருக்கும். நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்னங்க ஐயா, நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன். விமல் கார்ல இருந்து டூல் பாக்ஸ் எடுத்தான். அப்புறம் கார் அவன் சரிபடுத்திட்டான். அந்த மனுஷன் விமலை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. அப்புறம் அவரு விமல் கிட்ட நகரத்துக்கு வந்த காரணத்தை கேட்டாரு. விமல் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்புறம் அந்த மனுஷன் விமலை தான் கூட வர சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவரு விமலை ஒரு பெரிய கம்பெனி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவர் தான் அந்த கம்பெனியோட முதலாளி. கொஞ்ச நேரத்துல கமல் அந்த ஆபீஸுக்கு வந்தான். சார் நீங்க என்ன வர சொன்னீங்களா? அட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா, உனக்கு அம்மா தம்பி இருக்காங்கன்னு. கமல் அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம விமல பார்த்தும் அதிர்ச்சி அடைஞ்சான். ஐயோ இல்லங்க ஐயா, என்னையும் அம்மாவையும் நகரத்துக்கு வர சொல்லி கமல் என்ன கூப்பிடுவாரு, ஆனா அம்மாவுக்கு தான் வரத்துக்கு விருப்பம் இல்ல. விமல் இப்படி சொன்னதை கேட்டதும் கமல் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். அப்புறம் அவன் விமல் கிட்ட மன்னிப்பு கேட்டான். கமல் விமல் கூட கிராமத்துக்கு போனா தன்னோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்புறம் விமலையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு வந்தான். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்தான். சீக்கிரமாவே சுசீல் அம்மா குணமாயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல கொஞ்ச நாள், நகரத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க. ரகசியமான கிணறு. டோல்பூருங்கிற கிராமத்துல ஜெகன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி தன்னோட பையன் சந்தன் கூட இருந்தாரு. அவர் கிணறு தோன்றது அப்புறம் சுத்தம் பண்ற வேலைய பாக்குறவரு. அவர் அவரோட வேலையில ரொம்பவே திறமசாலி. ஆனா ஜெகனோட பையன் அவரோட வேலையில எந்த ஒரு ஆர்வத்தையும் காட்டல. சும்மாவே அவரோட வேலையை பார்க்க அவர் கூட அவன் போவான். ஜெகன் தன்னோட உதவிக்காக காலுங்கிற பையனை தன் கூட வச்சுக்கிட்டாரு. காலு இந்த மாதிரி வேலை செய்யறதுல ரொம்பவே திறமசாலி. ஆனா அவர் ரொம்ப பேராசை பிடிச்ச ரொம்ப மோசமானவனும் கூட. ஒரு நாள் ஒரு கிராமத்துல கிணத்தை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிணத்தோட முதலாளி ஜெகனுக்கு பணம் கொடுத்தாரு. அதை பார்த்த காலு மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னா, அந்த நாள் எப்ப வரும்னே தெரியல, நானே சொந்தமா வேலை செய்யற நாள். அங்க பாரு, ஜெகன் சார் மொத்த பணத்தையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. ரெண்டு வேலைக்கான சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறாரு, அவ்வளவுதான். இப்ப காலு கிணத்து தோன்ற வேலை சுத்தம் பண்ற வேலைய கத்துக்கிட்டான். அதனாலதான் அவன் ஜெகனை விட்டுட்டு தனியா வேலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவன் எந்த ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. அதனால ஜெகனை தன்னோட பாதையிலிருந்து விலக்கி விடணும்னு நினைச்சான். ஒரு நாள் காலுவும் ஜெகனும் ஒரு கிணத்தை சுத்தம் பண்ணும் போது காலு ஒரு பெரிய கல்லை எடுத்து வேணும்னு கிணத்துக்குள்ள வீசினான். அந்த கல்லு மேலப்பட்டு ஜெகன் இறந்து போயிட்டாரு. அதை பார்த்த காலு சந்தோஷமாயிட்டான். இனிமே நம்ம ஆட்டம் ஆரம்பம். நம்ம பாதையில இருந்து ஜெகனை விலக்கியாச்சு. இனிமே நான் எல்லா வேலையும் தனியா செய்வேன். இங்க ஜெகனோட குடும்பத்துல கஷ்டங்கள் மலை போல நின்னுச்சு. ஜெகனோட மனைவி தன்னோட பையன் சந்தன் கிட்ட சொன்னாங்க, இங்க பாருப்பா கண்ணா, இனிமே நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்போ உன் தலையில உங்க அப்பாவோட பொறுப்பு மொத்தமும் வந்துடுச்சு. உங்க அப்பாவோட பேர்னால நிச்சயமா யாராவது ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு ஒரு வேலை கொடுப்பாங்கப்பா. சரிங்கம்மா, ஏற்கனவே அப்பா எனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்துருக்காருமா. நான் நாளையிலிருந்தே வேலைக்கு போறேம்மா. அப்புறம் மறுநாள்ல இருந்து சந்தனும் அவங்க அப்பா மாதிரியே கிணறு தோன்றது அதை சுத்தம் பண்ற வேலையில இறங்கிட்டான். சந்தனோட வேலையை பார்த்து காலுவுக்கு அவன் மேலையும் போறாம வந்துருச்சு. அப்புறம் அதே மாதிரி சந்தனையும் தன்னோட பாதையில இருந்து விலக்கணும்னு நினைச்சான். அப்புறம் ஒரு நாள் அவன் சந்தன் கிட்ட போய் சொன்னான், ஒரு கிராமத்துல கிணறு வெட்டுற வேலை வந்திருக்கு, அது தனியா செய்யற வேலை கிடையாது.
அதை நாம ரெண்டு பேரும் செஞ்சா என்ன? ஆ, கண்டிப்பா காலு அண்ணன், நீங்க சொல்றதுதான் சரி, நான் வரேன். அப்புறம் மறுநாள் காலு சந்தனை கிராமத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு கிணறு கிட்ட கூட்டிட்டு போனா. கிணத்துக்கு அடியில ரொம்ப போனதுக்கு அப்புறம் அங்கே ஒரு சுரங்கம் தெரிஞ்சது. காலு சந்தனை ஒரு விஷயம் சொல்லி அந்த பாதையில போக சொன்ன. அதாவது அங்கிருந்துதான் தண்ணி வரத்துக்கான வழி இருக்கு, தண்ணி எங்க இருக்குன்னு போய் பார்க்க சொன்ன. சந்தன் காலுவோட பேச்ச கேட்டு அந்த வழியில போனா. ஆனா சந்தன் உள்ள போன உடனே காலு வெளியில இருந்து அந்த வழிய மூடிட்டான். உள்ள இருட்ட பார்த்து சந்தன் பயப்பட ஆரம்பிச்சான். ஆனா அவன் தைரியத்தை விடல. அப்புறம் அவன் அந்த வழியாவே உள்ள போயிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒளி அவன் கண்ணில் பட்டுச்சு. அவன் அந்த இடத்த பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான். அந்த இடத்துல தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இருந்தது. அப்படியா? இதுதான் அந்த ரகசியமான கிணத்தோட உதயல் போல இருக்கு. இத பத்தி அப்பா அடிக்கடி நம்ம கிட்ட கதையா சொல்லியிருக்காரு. ஆனா நான் இங்கிருந்து எப்படி வெளியே போறது? அப்பதான் கொஞ்சம் தூரத்துல அவனுக்கு வெளியில இருந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. சந்தன் அந்த வெளிச்சம் வந்த பக்கமா போனான். அங்க அவனுக்கு வெளியே வரத்துக்கான வழி கிடைச்சது. அவன் நிறைய தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான். அப்புறம் காலுவை பத்தி தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க. கிராமத்து தலைவர் காலுவை அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ சந்தன் கிணத்தை சுத்தம் பண்ண புது புது மிஷின்களை வாங்கிட்டான். அப்புறம் தன் கூட வேலை செய்யறதுக்கு நிறைய வேலையாட்களையும் வச்சுக்கிட்டான். அப்புறம் தன்னோட அம்மா கூட நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சான்.